ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்ச் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை வளர்புறை அஷ்டமி அன்னைக்கு தினம் கல்லூப்பு கிராம்பை வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் தங்க நகைகள் மலை போல குவியும் பொதுவாகவே அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கான வழிபாடு தேய்பிரே அஷ்டமியில் நம்ம பைரவரை வணங்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் மனக்கவலைகள் இதெல்லாம் தேய்ந்து போகும் அப்போ வளர்புறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் எதுக்காக வழிபடணுனா நம்ம இருக்கக்கூடிய பேருப்புகள் செல்வங்கள் தங்கநகைகள் பணம் இது எல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகணும்னா வளர்புறைய அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடலாம் அதுலேயோ சொர்ணாகர்ஷண கார்ஷனை பைரவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் உங்கள் வீட்டிலையே பண்ணலாம் இதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது மார்ச் பதினேழு அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணிக்கெல்லாம் அஷ்டமி பிறந்துடுது அது மறுநாள் திங்கட்கிழமை காலையில் மூணு மணி வரைக்கும் இருக்கிறதால ஞாயிற்றுக்கிழமை முழு நாளுமே உங்களுக்கு அஷ்டமி தான் வரும் பொதுவாகவே அஷ்டமி நேரத்தில் பைரவரை ராகு கால நேரத்தில் வழிபடுறது சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது மாலை நேரத்தில் நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் செய்ய போகிறீங்க இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு ஏற்கனவே நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லூப்பை கூட இதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அது கூட ஆறு எண்ணிக்கையில் சுத்தமான பூச்சி இல்லாத கிராம்பு கிராம்பு எடுக்கும்போது அது மேலே மொக்கு இருக்கான்னு பார்த்து எடுக்கணும் மொக்கு இல்லாத கிராம்பை இந்த ஒரு வழிபாட்டு முறைக்கு நம்ம தவிர்த்திடணும் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம் உங்கள் வீட்டோட பூஜைல விலக்கேற்றி வச்சுட்டு ஒரு சின்னதாக பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கை தவிர வேறு எந்த பவுல் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பவுல் எடுத்திருக்கீங்களோ அந்த பவுல் வந்து ஃபுல்லாகிற அளவுக்கு கல்லூப்பை போட்டு நிரப்பிக்கோங்க அது மேலே இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி ஆறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கிராம்பை அங்கங்கே சொருகி வச்சுடுங்க இப்படி தான் வைக்கணும்னு வரைமுறை கிடையாது ஆறு எண்ணிக்கையில் கிராம்பை மட்டும் நீங்கள் அந்த கல்லுப்பு மேலே சொருகி வச்சாலே போதும் இதை எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வரும் இதை உங்கள் வீட்டோட பூஜை ஏறில் வைக்கலாம் சமையல் கட்டு பக்கத்தில் அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் இல்லை வீட்டோட பீரோ மேலே வச்சுக்கலாம் அஷ்டமி அன்னைக்கு அதுவும் வளர்பிரி அஷ்டமி ராகு கால நேரத்தில் இப்படி செஞ்சு நீங்கள் வீட்டில் வைக்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் தங்க நகைகள் பணம் கூவியும் அடகு வைத்த நகைகள் வீடு வந்து சேரும் ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய வளர்பிரை அஷ்டமி அன்னைக்கு அந்த கல்லூப்போ இல்லை கிராம்போ வந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா அதை கால் படாத இடத்துல விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி வளர்பிரை அஷ்டமி அன்னைக்கு கல்லூப்பையும் கிராம்பையும் வச்சு தயார் பண்ணி நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல புதுசாக வச்சுடுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்